தனுஷ் நடிக்கும் ஹாலிவுட் படம் த கிரே மேன் படத்தின் புதிய அப்டேட் என்ன தெரியுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாஸ்ட் சினிட்ராக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ச்சியாக உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்டர் தனுஷ் என்று சொல்கிறத விட அசுரன் தனுஷ்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நடிப்பில் அவ்வளோ டெடிக்கேஷனோடு நடிக்கும் ஒரு நடிகர். இவர் படிப்படியாகவே தன்னுடைய முழு திறமையால் முன்னுக்கு வந்த நடிகர் ஆவார். இவரின் வைதீஸ் கொலவெறி சாங் உலகம் முழுவதும் ட்ரெண்டிங்கான ஒரு பாடல். இந்த பாடல் பல மில்லியன் பார்வையாளர்களை கடந்த ஒரு பாடல். அதன் பிறகு இவரின் ரவுடி பேபி பாடலும் பல லட்சம் மில்லியன் பார்வையாளர்களை கடந்தது. இப்படி தனுஷ் என்றாலே ட்ரெண்டிங், தனுஷ் படங்கள் என்றாலே ஹிட் என அளவுக்கு அவர் படங்களுக்கென ஒரு மார்க்கெட் உருவாயிடுச்சு. இவர் ஹிந்தியிலும் நடிச்சிருக்காரு. ரஞ்சனா என்ற படத்திலும், பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனுடன் இணைந்து நடித்த சமிதாப் என்ற படத்திலும் நடிச்சிருக்காரு. த எக்ஸ்ட்ராடினரி ஜெர்னி ஆஃப் த பக்கீர் என்ற இங்கிலீஷ் படத்திலும் நடிச்சிருக்காரு. மேலும் ஒரு ஹாலிவுட் படத்தில் நடித்து முடிக்க போகிறாரு. அந்த படத்தின் பேர் தான் த கிரே மேன். இந்த படத்தை எவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், எவெஞ்சர்ஸ் எண்ட் கேம், கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர், கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் போன்ற படங்களை இயக்கிய ருசோ சகோதரர்கள் இப்படத்தை இயக்கி உள்ளனர். இதில் தனுஷுடன் கேப்டன் அமெரிக்கா கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமான கிறிஸ் ஈவன்ஸ், ரியான் காஸ்லிங் ஆகியோரும் நடித்துள்ளனர். இப்படத்தின் படப்பிடிப்புக்காக கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா சென்ற நடிகர் தனுஷ் அங்கு ஒரு மாதம் சண்டை பயிற்சி பெற்று பின்னர் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார். கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வந்த இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது நிறைவடைந்துள்ளது என அப்டேட் வெளியாகியுள்ளது. விரைவில் நடிகர் தனுஷ் சென்னை திரும்புவார் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. ஹாலிவுட் பிரபலங்களுடன் இணைந்து தனுஷ் நடிக்கும் படம் என்பதினால் தனுஷ் ரசிகர்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதையே நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஷேர் பண்ண தான் யூடியூப் என்னுடைய சேனலை ப்ரமோட் பண்ணுவாங்க. அதனால் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.